கேப்டன், கிரயோஜெனிக் கம்பார்ட்மெண்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கிரயோஜெனிக் கம்பார்ட்மெண்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அனைவரும் தப்பித்துச் செல்ல எமர்ஜென்சி எஸ்கேப் வெஹிக்கிள் பேடுக்கு உடனே செல்லவும். அங்கிருந்து டீப் ஸ்பேஸ் ஃப்ளைட் டீ மைனஸ் 20 செகண்ட்ஸில் புறப்பட தயாராக உள்ளது. ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிருக்கு. சீக்கிரம் டார்ச் கொண்டு வா. எத்தனை பேர் இருக்காங்க தெரியல, ஒரு மூணு நாலு பேர் இருக்கலாம் நினைக்கிறேன். வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் போலாம். டெம்பரேச்சர் இன்னும் 5 நிமிஷத்துல 40 போயிடும். கொஞ்சம் ஒரு ஆளுக்கு உயிர் இருக்கு. மற்ற ரெண்டு பேர் யாருங்கிறதையும் செக் பண்ணிருக்கோம்.
தேவையில்லாத வதந்திகளை பரப்புறத நிறுத்திட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு காலையில நம்ம கிரக நேரப்படி சரியா 6 மணிக்கு 337 மாடல் இஇவி ஸ்பேஸ்ஷிப் ஒண்ணு இங்க வந்து இடிச்சு விழுந்திருக்கு. அதுல 2 பேர் புணமாவும் ஒருத்தர் உயிரோடையும் கிடைச்சிருக்காங்க. அதோட அந்த ஸ்பேஸ்ஷிப் ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அதுல உயிரோட இருந்தது ஒரு பொண்ணு. இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கோம். நாங்க யாரும் பொண்ணையே பார்க்க மாட்டோம். நாங்க எல்லாரும் உறுதி எடுத்திருக்கோம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புறேன். அந்த பொண்ணு இங்க கைதிகளோடயோ இல்ல ஸ்டாஃப்ஸோடயோ சுதந்திரமா பழகிறது கம்பெனி விதிமுறைகளுக்கு புறம்பானது. அதாவது நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, வெளியில இருந்து யார் இந்த ஜெயிலுக்குள்ள வந்தாலும் முக்கியமா பொண்ணுங்க. அது நம்ம அமைதியை கெடுக்கிற குற்றமாவும் மத ஒற்றுமைக்கு இடைஞ்சலாவும் அமைஞ்சிடும். நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பார்த்து தான் நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு கம்பெனில இருந்து ரெஸ்கியூ டீமை வர சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ரெஸ்கியூ டீம் இன்னும் 1 வாரத்துக்குள்ள இங்க வந்து அந்த பொண்ணை ஏஎஸ்ஏபி மூலமா கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப அவ என்ன நிலைமையில இருக்கா? பெரிய காயம் எதுவும் ஏற்படல, ஆனா சுயநினைவு எழுந்திருக்கான். டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாடி கண்டிஷன் சொல்ல முடியும். உயிரோட இருப்பார்ல? அப்படிதான் நினைக்கிறேன். இதை பாருங்க, ரெஸ்கியூ டீம் இங்க வந்து சேர்ற வரைக்கும் அந்த பொண்ணு கிளினிக்கை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறதான் இங்க எல்லாரோட விருப்பம். அப்படியே வெளியே வந்தாலும் ஒரு பாடி கார்டோட தான் வரணும், ரைட்? எஸ் சார். ஜென்டில்மேன், இந்த விஷயத்துல எந்த விதத்திலையும் யாரும் தேவையில்லாம டென்ஷன் ஆகாம அவங்கவுங்க டியூட்டியா ஒழுங்கா கவனிக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. ஆல் ரைட், தேங்க்யூ ஜென்டில்மேன். நான் கவனிச்சுக்கிறேன். ரெஸ்கியூ டீம் சீக்கிரம் வந்தா நல்லது, இல்லைன்னா எல்லாருக்கும் என்னது இது? காக்டெயில் மாதிரி நானே தயார் பண்ண இன்ஜெக்ஷன், உனக்கு எனர்ஜி வர்றதுக்காக. நீங்க டாக்டரா? என் பேர் கிளமெண்ட். இங்க நான் தி சீஃப் மெடிக்கல் ஆபீசர். இங்க என்ன? இது ஃபியூரி 161 கிரகம். இன்னொரு விதத்தில் வேலை இட்டானிக்கு சொந்தமான ஜெயில் இது. இதுவும் எனர்ஜிக்கான இன்ஜெக்ஷன் இல்லை, நான் போய் சொல்லிட்டேன். இது ஒரு விதமான ஸ்டெபிலைசர். இங்கே இருக்கணும்னா உன் தலையை மொட்டை அடிச்சாகணும். இங்கே ஏறுங்களோட தொல்லை அதிகம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சில மெடிசன்ஸ் தரேன், அதுக்கப்புறம் உனக்கு வேண்டியதெல்லாம் நீயே பண்ணிக்கலாம். நாங்கள் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் உங்களோட மெயின் ஷிப்லேருந்து பிரிஞ்சு வந்த இஎஃப்இ விண்கலம் நேராக இந்த கிரகத்தில் வந்து மோதி விழுந்திருக்கு. நீ எவ்வளோ காலம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து ஞாபகம் இருக்கா? நடந்த விபத்து உன் பாடி சிஸ்டத்தை சேதப்படுத்தியிருக்கு. என் உடம்பு சரியாக 2-3 வாரம் ஆகும்ல? கண்டிப்பாக. மற்றவங்களா இங்கே? உன்னை விட்டு போயிட்டாங்க. என்ன? அவங்க யாருமே உயிர் பிழைக்கல. நான் உடனே அந்த ஷிப்புக்கு போனோம். நீ இப்போ இருக்கிற கண்டிஷன்ல அங்கே போக வேண்டாம். ட்ரெஸ் ஏதாவது இருந்தால் உடனே கொடுங்க, இல்லை நான் இப்படியே போக வேண்டியதான். இந்த ஜெயிலில் இருக்கிற அமைதியான சூழ்நிலை உன்னால் கெட்டு போக வேண்டாம். இரு, ட்ரெஸ் கொண்டு வரேன். இங்கே இருக்கிறவங்க பெண் இனத்தை பார்த்து வருஷக்கணக்காச்சு. எல்லாருமே ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கோம். 5000 கைதிகள் வைக்கிற அளவுக்கு இந்த ஜெயில் ரொம்ப பெருசு. ஆனால் இப்போ கொஞ்சம் கார்ட்ஸோடு சேர்த்து 25 கைதிகள் தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படி? லைட் ஹவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக. இங்கே லைட் ஹவுஸ் எதுக்கு? இங்கே பெரிய எரிகலம் நேச்சுரல் மீத்தான்லாம் இருக்குது. இங்கே ஒரு பெரிய உருக்கால் இயங்கிட்டு இருக்கு. லெப்டினன்ட் ரிப்ளே, இங்கே வேலை பார்க்குறாங்க. ஏ தடுகளை டாக்ஸிக் வேஸ்ட் கண்டெய்னர்களுக்கு அனுப்புவாங்க. என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்?
மற்றவங்களோட பாடிஸ் எங்க? மார்ச்சூரில் வச்சுருக்கோம். புலனாய்வுத்துறை ஆட்கள் வர வரைக்கும் அங்கே தான் இருக்கும். ஒரு வாரத்தில் வந்துடுவாங்க. ஒரு சிந்தட்டிக் உடம்பு இருந்துச்சு, கனெக்ஷன் எடுத்தாச்சு. அவன் பாடி பீஸ் பீஸாக செதறி கிடந்துச்சு. எங்களுக்கு கிடைச்சதை ரப்பர் ஸ்டெப்பில் எடுத்து வச்சுருக்கோம். ஹா, அவனோட சிந்தட்டிக் பாடி சேஃப்டி சப்போர்ட்டில் மாட்டி செதஞ்சு போயிருந்தது. கவனம் தெரியறதுக்கு முன்னாடி செத்து போயிருக்கான். அந்த சின்ன பொண்ணு அவள் அந்த கிரையோ ட்ரிப்லி மூழ்கி இறந்து போயிருக்கா. அவள் சாகும்போது சுய நினைவில் இருந்திருப்பான்னு தோணல. அதோட அந்த விபத்து நடந்தப்போ ஐ எம் சாரி. என்னாச்சு? அவ எங்க? மார்ச் உள்ள இருக்க அங்க நபர். அவளோட பாடி நான் உடனே பார்க்கணும். ஓ காட், நீ இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? எல்லா இடத்துலயும் உன தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க, நீ இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கியா? இங்க வா. என்னாச்சு? யார் இப்படி பண்ணது? பாக்குறீரு கொஞ்ச என்னது? ஆசிட் மாதிரி உன் முகத்துல ஒட்டியிருக்கு. இது யாரோட வேலையா இருக்கும்? ஒரு நாயே இப்படி பண்ணிருக்குன்னா அது எந்த மாதிரி மிருகமா இருக்கும்? நான் இங்கே கொஞ்சம் தனியாக இருக்க பெர்மிஷன் வேணும். எஸ், நாங்கள் வெளியே இருக்கோம். என்ன செய்றாங்க? எல்லாம் ஓகே தானே? நோ, நாம இந்த பாடியை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவ எப்படி இருந்தானே எனக்கு தெளிவா தெரியணும். நானும் தான் சொன்னேன், இவ மூழ்கி இருந்திருக்கா. எனக்கு சந்தேகமா இருக்க. பாடி அறுத்து பார்த்தா தான் நம்பிக்கை வரும். நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. உன் பாடி சிஸ்டர் சரியா இல்ல. நான் இதை செய்ய சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. ஒத்துக்கிறேன். அந்த ரீசன் என்ன நான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? தொற்று நோய் வர வாய்ப்பு இருக்க. சரி, என்ன மாதிரி நோயின்னு சொல்றேன். காலரா. காலராவா? எனக்கு தெரிஞ்சு இந்த 200 வருஷத்துல காலரா வந்ததா ரிப்போர்ட் கிடையாது. Please.
எல்லாமே சரியா தான் இருக்கு. எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகல. நோய்க்கான எந்த அறிகுறியும் கிடையாது. ஹார்ட் அதை ஓபன் பண்ணி பாருங்க. நுரையீரல், நுரையீரல் முழுக்க தண்ணி புகுந்திருக்கு. மூழ்கிதான் இருந்திருக்கான் நம்புறியா? சரி, நீ இப்போ அது உண்மையை சொல்ல. எதை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? மிஸ்டர் கிளமெண்ட். சூப்பர்டெண்டன்ட், நம்ம கெஸ்ட் லெப்டினன்ட் ரெப்ளியும் இங்கே தான் இருக்காங்க. இங்கே என்ன நடக்குது மிஸ்டர் கிளமெண்ட்? நான் கேட்குறேன் சார், என்ன நடக்குது மிஸ்டர் கிளமெண்ட்? முதல்ல லெப்டினன்ட்க்கு இப்போ உடம்பு குணமாக இருக்கு. ரெண்டாவது, இங்கே இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தை மனசில் வச்சு இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டுருக்கேன். என்னோட பர்மிஷன் இல்லாமல்? உங்கள் பர்மிஷன் வாங்குற அளவுக்கு டைம் இல்லை. அதோட இது செஞ்சிருக்கவே வேண்டாம், ஏன்னா எந்த நோய்க்கிருமியும் இந்த பாடியில் இல்லை. குட். நான் சொன்னதையும் மீறி லெப்டினன்ட் ரிப்ளி கைதிகள் இருக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த தப்பு மறுபடியும் நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதோட லெஃப்டினன்ட் பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களால் இதை பண்ண முடியும்ல? இந்த பாடிங்களை நாம் உடனே எரிச்சாகணும். நான் சென்ஸ், ரெஸ்கியூ டீம் இங்கே வந்து சேர்ற வரைக்கும் பாடிங்களை தான் ஐஸில் பாதுகாக்கிறோம்ல. கரெக்டாக சொன்னீங்க. உங்கள் எல்லாருடைய நன்மைக்காகவும் தான் சொல்கிறேன். இந்த பாடிங்களால் தொற்று நோய் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு லெப்டினன்ட் ஃபீல் பண்ணுறாங்க. எந்த நோய்க்கான அறிகுறியும் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களே. பொதுவாக பார்த்தா அந்த குழந்தை மூழ்கி இறந்துருக்கு. ஆனால் தேவையான லேபரேட்டரி டெஸ்டெல்லாம் எடுத்து பார்க்காம எதையும் நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. நாம் இந்த விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்கிறது தேவையில்லாத நோய்களுக்கு நாமே வழிவகுத்த மாதிரி ஆகிடும். ஒருவேளை காலற மாதிரி நோயெல்லாம் வந்துருச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். மொத்தம் இந்த ஜெயிலில் 25 பேர் இருக்காங்க. அந்த 25 பேரும் ஆம்பளைங்க. திருடங்க, கட்பழைச்சவங்க, கொலகாரங்க, முரடங்க எல்லாரும் இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கிறதால அவங்களால எந்த ஆபத்தும் வராதுன்னு நம்புறது முட்டாள்தனம். இங்கே எந்த பிரச்சனையும் உருவாகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இங்கே கட்டுப்பாடும் ஒழுங்கும் எந்த விதத்துலையும் கிடக்கூடாது. அமைதியாக இருக்கிற தண்ணியில் சலனம் இருக்கு. அதோட ஒரு பொண்ணு வந்து நான் என்னென்ன செய்யணும்னு சொல்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஓகே, எனக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ஒத்துக்கிறேன். இந்த பாடிங்களை எரிக்கிற பொறுப்பு உங்ககிட்டயே விடுறேன் மிஸ்டர் கிளமெண்ட். நம்ம எரிவலியை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் 10 மணிக்குள்ள எல்லாரும் லாக்அப்க்கு வந்து சேர்ந்துடணும். இந்த மனிதனையும் இந்த குழந்தையையும் உங்கள் புனித பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் கடவுளே. இந்த பூத உடல்கள் இரவின் நிழலில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவர்கள் இருவரும் அனைத்து துயரங்களிலிருந்தும் வெறுமையிலிருந்தும் விடுவிக்கப்படுவார்களாக.
இந்த குழந்தையும் இந்த மனிதனும் எங்களுடைய உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். அழிவில்லாத நிலையான உலகிற்கு சென்று விட்டார்கள். தீக்கு தீயாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் இவர்கள் கலந்து விட்டார்கள். ஏன் அப்பாவிகளுக்கெல்லாம் எதுக்காக இந்த தண்டனை? எதுக்காக இந்த தியாகம்? எதுக்காக இந்த வலி? யாருக்கும் எந்த வாக்குறுதியும் இல்லை, எதுவும் நிரந்தரம் கிடையாது. சில பேர் கூப்பிட்டுக்கப்படுறாங்க, சில பேர் காப்பாற்றப்படுறாங்க. இந்த குழந்தைக்கு இப்போ உயிரோடு இருக்கிறவங்க படுற கஷ்டமும் வலியும் இனி என்னைக்குமே தெரிய போறதில்லை. இந்த உடல்களை எங்க முழு மன சந்தோஷத்தோட இந்த உலக தலைகளில் இருந்து விடுவிக்கிறோம். கீழே விழும் ஒவ்வொரு விதையிலிருந்தும் ஒரு மரம் உருவாகும் என்று வேதம் கூறுகிறது. இழப்பு என்பது சிறியதோ பெரியதோ, ஒவ்வொரு இறப்பிற்கு பின்னாலும் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குகின்றது. ஒரு புதிய ஆரம்பம். ஆமென். ஆமென். விஷயம் தெரியுமா, அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து இடிச்சது இல்ல, அதுல ஒரே ஒரு பொண்ணு தான் பொழைச்சிருக்காளா? டேய், எந்த பொண்ணு வந்தா உனக்கு என்ன? நாம பொண்ணுங்களே பார்க்க கூடாதுன்னு உறுதி எடுத்துருக்கோம்ல, பேசாம வேலையை கவனி. இல்லடா, நாம பொண்ணுங்களை பார்த்தே பல வருஷமாச்சு. அப்படி இருக்கும்போது இங்க ஒரு பொண்ணு வந்திருக்கானா, அது அதிசயம் தானே? அப்புறம் அவன் என்கிட்ட வரவே இல்லைல்ல. அந்த உடல்களை எரிச்சப்போ நீங்க பேசின வார்த்தைகளுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். அதை கேட்டு என் மனபாரம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என் கூட பேசுறது உனக்கு நல்லதில்லை. நான் ஒரு கொலகாரம், பொண்ணுங்களை கற்பழிச்சவர். உண்மையாவா? உண்மையை சொல்றவங்க மறுபடியும் அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கொஞ்சம் இருக்கு. ஆனா எங்க மேல எங்களுக்கு நிறையவே இருக்கு. எங்க கொள்கையில உறுதியா இருக்கும். இங்க லேடிஸ்க்கு அனுமதி இல்லைன்னு நினைச்சேன். எஸ், உங்களை தவிர இங்க வேற யாரும் வந்ததில்ல. ஆனா மனசை கட்டுப்படுத்துற உறுதி எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. தேங்க்யூ. இது என்னோட தனிப்பட்ட கருத்துல எங்க கொள்கையை எடுத்து சொன்னேன். இந்த இடம் எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். நேரம் வர வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருப்போம். தெல்லாமல் இங்கே இருக்கிற மற்றவங்களும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மதத்தை தழுவி அதுக்கு சில கொள்கைகள் வச்சு அதை கடைபிடிச்சிட்ருக்காங்க.
இன்னொரு பேக்கெட் எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன உடம்பு குணமாகல. எனக்கே சொல்றியா? அவங்களோட மதம் என்ன? அது ஒரு விதமான அப்போகலிப்டிக் மிலினேரியம் கிறிஸ்டியன் மதம்னு சொல்லிக்கிறாங்க. எல்லா கைதிகளுமா? ஆமாம். இதில் இன்னொரு விஷயம், கம்பெனி இந்த ஜெயிலை க்ளோஸ் பண்ண நினச்சப்போ தில்லானு மற்ற கைதிகளும் இங்கேயே இருக்க விரும்புனாங்க. அவங்க இங்கேயே இருக்க கம்பெனி சரின்னு ஒத்துக்கிச்சு. அவங்கள பார்த்துக்க ரெண்டு ஆஃபீஸர்ஸையும் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக என்னையும் போட்டாங்க. ஸோ நான் இங்கே இருக்கேன். உங்களுக்கு எப்படி இந்த வேலை கிடைச்சது கிளமெண்ட்? இந்த புது ஏர்கட் உனக்கு பிடிச்சிருக்கா? பரவாயில்ல. நான் எதுக்காக திடீர்னு இந்த உதவியெல்லாம் உனக்கு செய்கிறேன்னு தெரியல. ஏற்கனவே என் மேலே கோபத்தில் இருக்கிற ஆண்ட்ரூ சொன்னதையும் மீறி நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சேன். இந்த ஃபியூரி 161 கிரகத்தோட வரலாறு நீ கேட்காமலே நான் உனக்கு சொன்னேன். ஆனால் நீ இந்த பொண்ணோட உடம்புலேருந்து என்ன தேடனு எனக்கு சொல்லலை. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எந்த விதத்தில்? எல்லா விதத்திலையும். நான் இதை எதிர்பார்க்கல. நான் எதுவும் தப்பாக கேட்கலையே. என் மனசில் இன்னும் அந்த கேள்வி தான் ஓடிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்ட அந்த கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. இப்போ அந்த விஷயத்தையே நீ என்னை மறக்க வச்சிட்டேன். நீங்கள் மூட ஸ்பாயில் பண்ணுறீங்க. எனக்கு டியூட்டி இருக்குல்ல. எதுக்காக அந்த பொணங்களெல்லாம் உடனே எரிக்கணும்னு சொன்னேன்? நான் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு பயங்கர கனவு வந்துச்சு. அவளை கொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். எனக்கு தெரியாம தப்பு நடந்துருச்சு. உண்மைதான். இப்ப நான் இன்னொரு தப்பையும் பண்ணிட்டேன். அப்படியா? என்னது? ஒரு கைதியோட தொடர்பு வச்சுக்கிட்டது, கொள்கையை மீறினது. இதுக்கு எனக்கு தண்டனை இருக்குல்ல. நான் கைதின்னு யார் சொன்னது? கைதிகளுக்கு போடுற பார்க்கோட உங்க தலைக்கு பின்னாடி நான் பார்த்தேன். அந்த கோடுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. ஆனால் அதை சொல்றதுக்கு இது சரியான நேரம் இல்லை. மிஸ்டர் கிளமென்ஸ். மிஸ்டர் ஆரோன். செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற பெஞ்ச் ஷாப் 22 உங்கள சூப்பரிண்டெண்ட் டான்ட்ரிஸ் உடனே வர சொன்னாரு. அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கான். ரொம்ப சீரியஸா? அப்படிதான் தெரியுது. இங்க கைதிகள்ல ஒருத்தர் துண்டு துண்டா இருக்காரு. சாரி, நான் கிளம்புறேன். என்னை உடனே வர சொல்றாங்க.
இறந்தது யாரு? மர்ஃபி. உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க இருக்கிறது அவனோட போட்டு தான். நான் தான் அவனுக்கு இந்த ஜாப் கொடுத்தேன். முட்டாள்தனமா இங்க எதுவும் சொல்ல வேண்டாம் மிஸ்டர் ஆரோன், இது உங்களோட தப்பு இல்லை. ஓகே, எதுவும் சொல்றதுக்கு இல்லை, எல்லாம் ஒரு செகண்ட்ல நடந்திருக்கு. அதேதான் சார், ஃபேன் காற்று அவனை இழுத்ததால் தான் மாட்டியிருக்கான். காத்தோட பவர் அதிகமாக இருந்திருக்கும் இல்லைனா? எஸ் சார், நானே இந்த மாதிரி ஒரு தடவை மாட்டியிருப்பேன். அண்ணிலிருந்து எல்லாருக்கிட்டையும் ஃபேன் பக்கத்தில் போகாதீங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் சொல்றது யாராவது கேட்டால் தானே? இப்போதைக்கு நம்மளால் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. என்னது? எனக்கு தெரியல. இன்னும் 30 நிமிஷத்தில் நீங்கள் என்னோட குவார்ட்டர்ஸ்க்கு வந்தாகணும் மிஸ்டர் கிளமெண்ட். சார், நான் என்ன சொல்ல இருக்கியா? யாருடைய துணை இல்லாம நீ இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறது சூப்பர்ன்ட் தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். அங்க என்ன ஆக்சிடென்ட் சொல்லவே இல்லையே. இங்க இருக்கிற ஒரு கைதி செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி? ஏர் ஷாப்ட்ல 9 ஃபேன்ல மாட்டி பீஸ் பீஸ் ஆயிட்டான். அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு விஷயம் என் கண்ணில் பட்டுச்சு. ஏதோ ஆசிட் பட்டு வெந்த மாதிரி ஒரு அடையாளம். அது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணை படுக்க வச்சிருந்த கிரையோ டியூப்ல நீ கண்டுபிடிச்ச அதே மாதிரி. இது பார், நான் உன் சைட்ல இருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறேன். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லை நீ என்ன திங்க் பண்றன்னு சொல்லு. உண்மையிலேயே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா, நான் ஃபிளைட் ரெக்கார்டரை கேட்கறதுக்கு ஆடியோ வசதி உள்ள ஒரு கம்ப்யூட்டரை உடனே கொண்டு வாங்க. நீ கேட்குற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. சரி, அந்த பிஷப் என்னானா? என் கூட வந்து அந்த சிந்தட்டிக் மனித வருவோம். என்னால் உன்னை சரியான வழியில் கூட்டிட்டு போக முடியும், ஆனால் உன் கூட வர முடியாது. ஏன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இதுக்கு மேலே உனக்கு மரியாதையே கிடையாது. இன்னொரு தடவை இப்படி செஞ்சா உன்னை என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. நீங்கள் எதை பற்றி பேசுறீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு 7 என்னை கம்பெனி நெட்ஒர்க்லேருந்து காண்டாக்ட் பண்ணாங்க. இந்த கம்யூனிகேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் கன்சிடரேஷனோடு அவங்க பேசுகிறாங்கன்னா அது இதுதான் முதல் தடவை. அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவள் அவங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். எதுக்கு? அது எனக்கு தெரியாது. உன் கிளினிக்கை விட்டு தேவையில்லாமல் எதுக்கு அந்த பொண்ணை வெளியே அனுப்புனேன்? இந்த ஆக்சிடென்ட் கூட எப்படி நடந்திருக்குன்னா, அந்த பொண்ணை பார்த்த மிதப்பிலேயே அந்த மர்ஃபி ஃபேனுக்குள்ளே கொண்டு போய் தன்னோட தலையை விட்டுருப்பான். நான் ஒரு டாக்டர், நீங்கள் ஒரு ஜெயிலர், மறந்துடாதீங்க. நம்ம ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க யாருன்னு நல்லா தெரியும். கொஞ்சம் உட்காரு. இப்போ நான் கிளம்புறது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. உங்க கூட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா என் மனசுக்கு படுது. ஐ சி, இதையும் கொஞ்சம் கேட்டுட்டு போயிடுங்க மிஸ்டர் கிளமெண்ட். உங்களோட புது ஃப்ரெண்டுக்கு உங்க மோசமான பழைய கதையெல்லாம் அப்படியே வாயாலேயே சொல்லலாமா, இல்ல ஒரு சின்ன புக்காவே போட்டு கொடுத்துடலாமா? முடிவு உங்க கையில. எனக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லிடுங்க.
நீ விடு, நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. இவனுங்களுக்கு சில பாடத்தை இன்னும் புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இவங்க வழியில தெளிவுபடுத்தினாதான் இவங்களுக்கு புரியும். பத்து சிட்டிங்களை ஒன்னா இணைக்கிற அளவுக்கு இது ரொம்ப பெருசு. எத்தனை இருக்கும்? கிட்டத்தட்ட 176 இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சத்தம் வராம சாப்பிடுறியா? இது எவ்வளோ பெரிய கம்பார்ட்மெண்ட்டுன்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதரா பொறுக்கி. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஐம் சாரி. எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த கம்பார்ட்மெண்ட்டையும் ஒரு தடவை சுற்றி வளைச்சிருந்தோம். ஏய், என்ன? எந்த பொறுக்கி அதை அணைக்கிறது? மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசுகிறேன். ஷேதா, பொறுக்கிங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை. அதுக்கெல்லாம் கடவுள் தண்டிக்க மாட்டேன். மெழுகு வத்தி யாரும் அணைக்கிறாங்க. இங்க பக்கத்தில் இருக்கிற வென்டிலேட்டர் ஃபேன்ல இருந்து வர்ற காத்தால் அணையுதுன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா கேண்டில்ஸும் அணைஞ்சிடுச்சுன்னா நம்ம எங்க இருக்கோம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? யாராவது போய் அதை மறுபடியும் எரிய வைக்கணும். நானே போறேன். அதை கொடு. ஜாக்கிரதை நண்பா. யார் அது? என்கிட்ட இந்த விளையாட்டுலாம் வச்சுக்காதீங்க. பிஷப், ஃப்ளைட் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிறது சொல்ல முடியுமா? கனெக்ஷன் கூட
சுலாக்கோ ஸ்பேஸ் ஷிப்புக்கு என்னாச்சு? நம்ம கிரயோ டியூப்ஸையும் தனியாக பிரிஞ்சு வந்தது. ஸ்டேசிஸ் இன்டரப்டட். கிரயோஜெனிக் கம்பார்ட்மெண்ட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கிரயோஜெனிக் கம்பார்ட்மெண்ட். என்ன காரணம்? எதனால் அங்கே தீ உருவாச்சு பிஷப்? உனக்கு கேட்குதில்ல? சப்ஃப்ளோரில் ஏற்பட்ட எலக்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த தீக்கு காரணம். அதோடு அந்த ஸ்பேஸ் ஷிப்பை சுற்றி ஏதாவது உருவம் நடமாடுறது சென்சாரில் தெரிஞ்சதா? எங்கே எல்லாமே இருட்டாக இருக்கிறப்பில் இப்போதையும் சொல்ல கஷ்டம். மட்டும் சொல்ல, ஸ்பேஸ் ஷிப்பில் நம்ம கூடவே ஏதாவது ஏலியன் வந்துச்சான்னு செக் பண்ணி சொல்ல. எஸ். அது இன்னும் சுலா கவுலே இருக்கா இல்லை நம்ம கூட ஈவியில் இங்கே வந்துருச்சா? நம்ம கூடவே இருந்து இப்போ இங்கே வந்திருக்கேன். விஷயம் கம்பெனிக்கு தெரியும்ல? ஸ்பேஸ் ஷிப்பில் நடக்கிற எல்லாமே கம்பெனிக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்ப்யூட்டரில் பதிவாக்கி அப்புறம் நெட்ஒர்க்குக்கு அனுப்பப்படும். அதுக்கப்புறம் என்ன? என்னால் முடியல, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இனி நம்பாத. நீ என்ன ரிப்பேர் பண்ணாலும் நான் பழையபடி இருப்பேனான்றது சந்தேகம் தான். வீணா சிரமப்படாத. ஆனால் உன்னால எனக்கு எனக்கு அமைதி கூட ரிப்ளை. என்ன விட்டு என்ன காப்பாத்துக்க, என்ன விட்டு என்ன விட்டு. அது பேய் மாதிரி இருந்துச்சு, தலையை அப்படியே எடுத்து தெரிந்து யாராலையும் யாராலையும் அதை எதுவும் செய்ய முடியாது. அவங்க அது கோழியை பிக்கிற மாதிரி தனித்தனியா பிச்சு போட்டுருச்சு. என்னை காப்பாத்துக்க பிளீஸ். ஏதேதோ புலம்புறா முட்டாள். இது யாரோட தப்புன்னு தெரியல. இவனை கொண்டு போய் முதல்ல செயின்ல கட்டி போடுங்க. ஒரு நிமிஷத்துல கட்டிடுறேன். தேவையில்லாம எல்லாரையும் பயமுறுத்துறான். இவனை தனியா ஒரு செல்ல போடு, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். கிளெமன்ஸ், எஸ். அவனுக்கு மைக்கோசி போட்டு தூங்க வை. இவன் கூட இருந்தவங்களை பத்தி அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உனக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. பாக்ஸுக்கும் ரெயின்ஸுக்கும் என்னாச்சு? இது வெட்டி வேலை. அவங்கிட்ட இருந்து எந்த உண்மையும் உன்னால வாங்க முடியாது. அவங்களை கண்டுபிடிக்க ஒரு டீம் அனுப்ப வேண்டியதுதான். எனக்கு நம்ம இவன் தான் அவங்களை கொலை பண்ணிட்டு இங்க வந்து டிராமா பண்றான்னு தோணுது. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறது நல்லது. இவன் எதுக்காக அவன் என்கிட்ட பொய் சொன்னதில்ல. இவ அறிவில்லாதவன் முட்டாள் தானே தவிர பொய் சொல்லி ஏமாத்துறவன் கிடையாது. அவன் சொல்றது உண்மைதான். இவன் கிட்ட நானும் அந்த பேய பத்தி விசாரிக்கணும். அது ஒரு மிருகம். நீங்க யார்கிட்டயும் பேச முடியாது லெப்டினன்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இங்க இருக்கிற விஷயங்களை பத்தி உங்களுக்கு அவ்வளவா தெரியாது. இங்க படுத்திருக்கிறவன் பயங்கரமான பல கொலைகளை பண்ணதுக்காக இந்த ஜெயில அடைக்கப்பட்டிருக்கான். நான் சொல்றது உண்மைதானே மிஸ்டர் திலன்? எஸ், அதுல ஒரு பகுதி உண்மை. அப்ப உங்ககிட்டதான் பேசணும் முக்கியமான விஷயம். நான் இங்க என்னோட டியூட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணும்னாலும் தாராளமா என்கிட்ட பேசலாம். ரைட் லெப்டினன்ட், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது 8 அடி உயரத்துல ஆசிட் மாதிரி பிளட்டோட இருக்கிற உருவம்னு சொல்றீங்க. அதோட அது உங்க ஸ்பேஸ்ஷிப் மூலமா தான் வந்திருக்கு. கருணையே இல்லாம பார்த்த உடனே எல்லாரையும் அது கொலை பண்ணணும்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் உண்மைதாங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? இல்ல, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். கதை நல்லா இருக்குல்ல மிஸ்டர் ஆரன்? எஸ் சார். இதுக்கு முன்னாடி இவ்வளவு நல்ல கதையை நானும் கேட்டதில்ல. பரவாயில்ல, விடுங்க. சரி, நீங்களே சொல்லுங்க இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம். உங்ககிட்ட எந்த மாதிரியான வெப்பன்ஸ் இருக்கு? இது ஒரு ஜெயில். இங்க இருக்க கைதிங்க கையில துப்பாக்கி கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருங்க. அது சரி, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வேணும்னா எங்களுக்கு அடுத்த ஷிப்ல சப்ளை கொண்டு வர ஆளுங்களை விட்டு அதை கொல்ல சொல்லுவோம். இது ரொம்ப பாதுகாப்பான ஜெயில்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்றீங்க. ஆனா இந்த ஜெயில எந்த விதமான வெப்பன்ஸும் இல்லைன்னு வேற சொல்றீங்க. இப்போதைக்கு அபேட்டாயில் சில கத்திங்களும் மெஸ்ஸாலில் இன்னும் கொஞ்சம் கத்திங்களும் இருக்கு. அதோட தேவைப்படுமே சில கோடாரிகளும் எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ண தடை. இவ்வளோதான் இருக்கா? துப்பாக்கி எல்லாம் எங்களுக்கு தேவைப்பட்டதில்ல. அப்போ கடவுள் தான் காப்பாத்தணும்? நோ, உங்க அட்வைஸ் ஒன்றும் தேவையில்லை. லெப்டினன்ட் அவங்க இடத்துல கொண்டு போய் பத்திரமா அடைங்க. மிஸ்டர் ஆரன் உங்களை கூட்டிட்டு போவார். நீங்க அங்க இருக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த மிருகத்தால எந்த ஆபத்தும் வராதுல்ல. எஸ், இதுதான் உங்களுக்கு நல்லது. எல்லாரும் மெஸ் ஹாலுக்கு உடனே வரவும். சூப்பரிண்டெண்டன்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேச விரும்புறாரு.
இந்த இடத்தை விட்டு வெளியே போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஒருவேளை தப்பிக்கணும்னா கேக்குறேன். இல்ல, சப்ளை கப்பல் கூட 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வரும். வேற வழியே இல்லையா? வழியே இல்ல. ப்ளூட்டி, ரொம்ப சீக்கிரம் உன்னை இங்கிருந்து கூட்டு போக ஆள் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையாவா? ஏன் இந்த அவசரம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அவங்க இவ்வளவு அவசரப்பட்டதில்லை. நீயும் ஆண்ட்ரஸ் என்ன பேசிக்கிட்டீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? வேண்டாம், நீங்களும் என்ன பைத்தியம் சொல்லுவீங்க. என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு நினைச்சேன். இப்ப என்ன செய்யுது? குளிரா இருக்குல்ல, அதான் தொண்டை வரண்டிருக்கு, பயிரும் வலிக்கிற மாதிரி இருக்கு. சரியாடும் நினைக்கிறேன். இது ஏன் எனக்கு நல்லா தெரியும். ஒரே செகண்ட்ல சரி பண்ணலாம். என்னோட காக்டெயில் மிக்ஸ்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா உடனே சரியாயிடும். ஏன் எல்லாரும் எல்லாத்துக்கும் எல்லாரையும் குறை சொல்றாங்கன்னே தெரியல. குறை இல்லாத ஒரு மனுஷனை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. என்ன, நாம மனுஷங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு? எனக்கு அழகா இருக்க. மேரேஜ் பண்ணி குழந்தைங்களை பெற்றுக்கலாம்ல? நானும் சின்ன வயசுல நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்ன விரும்பினாங்க. அதெல்லாம் அப்போ இங்க நீயும் சாக போற. உனக்கு ஆயிடுச்சா என்ன மேரேஜ்? ஏன் கேக்குறீங்க? தெரிஞ்சுக்கலாம் தான். இல்ல, ஆனா நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லலையே. எப்படி இந்த வேலை கிடைச்சதுன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாமலேயே மழுப்பிட்டீங்க. அதுக்கப்புறமும் கைதிகளுக்கு போடுற மார்க் உங்க பின் தலையில இருக்கிறத பத்தியும் கேட்டேன், எந்த பதிலும் வரல. அது கொஞ்சம் சோகமான பெரிய கதை, போர் அடிக்கிற டிராமா மாதிரி இருக்கும். எனக்கு போர் அடிக்காது. அப்ப சொல்லிதான் ஆகணும். என்னோட காலேஜில் முடிச்சதுக்கப்புறம் நான் போதம் வர்றதுக்கு அடிமையானது அப்போ யாருக்கும் தெரியாது. அப்போ நான் ரொம்ப ஃபேமஸ் டாக்டராக இருந்தேன், எல்லோரும் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அன்றைக்கு ஒரு நாள் சேலஞ்சிங்கான ஒரு சர்ஜரியை ரொம்ப கஷ்டப்பட்டு முடித்தேன். 2 நாள் உழைச்சதுக்கு ரிலாக்ஸ் பண்ண கொஞ்சம் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதே நேரம் என்னை கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஒரு பெரிய கேஸ் கம்பெனியில் பாய்லர் வெடிச்சு 30 பேர் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அதில் 11 பேர் இறந்துட்டாங்க. அவங்கெல்லாம் இறந்ததுக்கு காரணம் நான் போதையில் பெயின் கில்லர் டோசேஜ் அதிகமாக கொடுத்தது தான். அதுக்கு 7 வருஷம் தண்டனை கொடுத்து என் லைசன்ஸ் கிரேடை 3C குறைச்சிட்டாங்க. அந்த ட்ரக்ஸை இப்போ நான் விட்டுட்டேன். I'm sorry. எனக்கு இது குறைவான தண்டனை தான். அப்படியே இங்கே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க, ரைட்? அப்புறம் இந்த ஜெயிலில் இருக்கிற குரூப்பும் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆனாங்க. அவங்க இங்கேயே இருக்குன்னு சொன்ன உடனே நானும் இருந்துட்டேன். இங்கேருந்து போனாலும் யாரும் என்னை வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க. சரி, என்னோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் என் கையில் இந்த ஊசியை பார்த்தா பயமாக இருக்குமே.
மறுபடியும் தேவையில்லாத வதந்திகள் பரவறதை தடுக்க இந்த உண்மையை சொல்றேன். இன்னைக்கு காலையில 8 மணிக்கு கைதி மர்ஃபி தன்னோட அஜாக்கிரதையால 17வது வென்ஷாஃப்ட் ஃபேன்ல மாட்டி தன்னோட உயிரை விட்டுட்டான். அந்த வென்டிலேட்டர் ஃபேன் காத்தால உள்ள இழுக்கப்பட்டு துண்டு துண்டாயிட்டு. அது மட்டும் இல்லாம நைட் சரியா 9 மணி அளவுல கைதி காலிக்கு உடம்புல காயங்களோட எங்க கிட்ட வந்தான். பாக்ஸுக்கும் ரெயின்ஸுக்கும் ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னான். யோசிச்சு பார்த்ததுல காலிக்குக்கும் அந்த ரெண்டு பேருக்கும் ஏதோ பிரச்சனை வந்து அது கை கலப்புல முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரிஞ்சுக்க நாங்க ஒரு டீம் அனுப்ப போறோம். உங்கள யார் விருப்பப்பட்டாலும் தாராளமா அந்த டீமோட சேர்ந்துக்க. ரொம்ப அமைதியா இருந்த நம்மளோட இந்த ஜெயிலுக்குள்ள இப்ப சில பிரச்சனைகள் திடீர் திடீர்னு உருவாயிட்டு இருக்குங்கிறது ஏத்துக்க வேண்டிய ஒரு உண்மை. லெப்டினன்ட் ரிப்ளிய கூட்டிட்டு போறதுக்கு அடுத்த கப்பல் வந்து சேர்ற வரைக்கும் நாம எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்து இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கலாம். தேவையில்லாம குழப்பத்தை உண்டு பண்ணாது. பைத்தியக்காரிய உடனே இங்கிருந்து கொண்டு போய் செல்ல போடு. என்னது? ஆண்ட்ரூ செத்து போயிட்டாரு. இப்ப நாம என்ன செய்யறது? யார் இன்சார்ஜ்? இனிமே யார் நம்மளை வழிநடத்த போறாங்க? ஆண்ட்ரூஸ்க்கு அப்புறம் நான் தான் இருக்க, நான் பாத்துக்கிறேன். இந்த 85 இன்சார்ஜ் ஆக போதும். அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்தும். சின்ன 85 கூப்பிடாத. இது பாருங்க, ஆண்ட்ரூஸ் அளவுக்கு நான் திறமையானவும் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர். ஆனா அவரை நீங்க மதிச்சு. ஆரோன், இப்ப தேவையில்லாத விஷயம்லாம் எதுக்கு? ஹலோ சிஸ்டர், என்ன பேசாம இருக்கீங்க? நீங்க ஒரு ஆபீசர் தானே? நீங்க எங்களுக்கு லீடரா இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எங்களுக்கு இதுல சம்மந்தம் இல்லை. டிலா, நீங்களே லீடரா இருங்க. கரெக்ட். உங்களுக்கு தான் இங்க எல்லா விஷயமும் தெரியும். அது முடியாத காரியம். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பழக்கம் இல்லை. ஆனா என்னால நான் எல்லா உதவியும் செய்யறேன். அந்த மிருகம் ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கு? பாக்குறவங்கள கொலை செய்யறது அதோட லட்சியமா? எஸ். பேசிட்டே இருந்தா நாம் அதை தடுத்து நிறுத்துறது எப்படி? நம்ம கிட்ட வெப்பன்ஸ் எதுவும் இல்லை, ரைட்? கரெக்ட். இந்த மாதிரி ஒரு ஏலியனை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் பார்த்த ஏலியன்ஸ் எல்லாம் நெருப்புக்கு பயப்படும். இது எப்படின்னு தெரியல. நாம இந்த ஏரியாவை சீல் வைக்க முடியுமா? சான்ஸே இல்லை. இங்க 10 சதுர கிலோமீட்டருக்கு வழிங்க போகுது. அதோட காத்து போறதுக்கு 600க்கு மேல வழிங்க இருக்கு. வீடியோ ஃபெசிலிட்டி இருக்கா? க்ளோஸ் சர்க்யூட் கேமராஸ் நிறைய இடத்துல பாத்து அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ சிஸ்டம்லாம் ஒர்க் பண்ணியே பல வருஷம் ஆச்சு. இந்த இடத்துல எதுவுமே வேலை செய்யறது இல்ல. இங்க எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, ஆனா எதுவுமே யூஸ் ஆகல. நம்ம 85 என்ன சொல்ல வரேன்னு கூப்பிடாதான்னு சொன்னல. இங்க இருக்கிற சிஸ்டம் எதுவுமே சரியில்லையா? கிளைமேட் மானிட்டர் இல்ல, வீடியோ சிஸ்டம் இல்ல, செக்யூரிட்டிஸ் கிடையாது, ஒரு ஃப்ரிட்ஜ் கிடையாது, ஒரு நல்ல ட்ரெஸ் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல பொண்ணுங்களை பார்க்கவே முடியாது. இந்த ஜெயிலுக்குள்ள எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் வெறும் டென்ஷன் தான். ஆமா, நான் எதுக்காக இவகிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அந்த மிருகத்தை இங்க கூட்டிட்டு வந்ததே இவ தான். இவ தலையை அப்படியே பிடிச்சி சவத்துல கொண்டு போய் மோதாம ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? மோஸ், கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு ஓரமா நிக்கிறிய. கரெக்ட். ஓரமா இல்ல. நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? இது என்னது? இது கிளினிக்கையும் மெஸ்ஸாலையும் நினைக்கிற காத்து போறதுக்கான வெண்டிலேஷன் ஷாஃப்ட். அப்ப நம்ம இது வழியா உள்ள போய் அந்த ஏலியனை வெளியே வர வைக்கலாம். விளையாடுறீங்களா? இந்த காத்து போற பைப் மைல் கணக்கா உள்ள போய்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ஏலியன் ரொம்ப தூரம் போகாது. கண்டிப்பா இங்கேதான் இருக்கும். அதுவும் இங்க நமக்கு பக்கத்திலேயே. எப்படி உறுதியா சொல்றீங்க? அது ஒரு சிங்கம் மாதிரி. மான் குட்டிங்களுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கும். என்னது சிங்கமா? கடவுளே, அது சரி. இந்த பைப்புக்குள்ள போறது விளையாட்டு விஷயம் கிடையாது. இந்த மெயின் வழியில நுழைஞ்சிட்டா நடுவுல வேற வழியே கிடையாது. உங்ககிட்ட டார்ச் கூட இல்லையா? ஆயிரக்கணக்கில் வச்சிருக்கோம், ஆனா பேட்டரிஸ் இல்லை. இங்க தான் எதுவுமே ஒர்க் பண்ணலன்னு. சரி விடுங்க. அட்லீஸ்ட் இங்க நெருப்பாவது பத்த வைக்க முடியும்ல? ஆதி கால மனுஷங்க கண்டுபிடிச்ச அந்த நெருப்பு கூட இங்க இல்லைன்னு சொல்லிடாதீங்க. எங்களை ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. இதை நாங்க யூஸ் பண்ணதே இல்லை. நியூக்ளியர் பாம்ப் சம்பந்தப்பட்ட மீதி பொருட்கள் எல்லாம் இங்கதான் கொண்டு வந்து போடுவாங்க. யாரும் இங்க வரமாட்டாங்க. உள்ள அவ்வளவு அமைதியா இருக்கும். உள்ள போக வர
இந்த ஒரு வழிதானா? இது ஒரே வழிதான். செவ்வறு சாலிடான ஸ்டீல்ல 6 அடி திக்ல கட்டிருக்காங்க. யாராலையும் உடைக்க முடியாது. அதாவது யாராவது இதுக்குள்ள உள்ள போயிட்டா அவங்க உயிரோட வெளியே வர்றது கஷ்டம். எஸ், உள்ளேயே அவங்களுக்கு சமாதிதான். நமக்கு வேண்டிய பொருள் இதான். ஆனால் இது பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. பயனற்ற செட்ல அதானே இது. சரி, இந்த ட்ரம்ஸ் எல்லாம் கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணணும், பெயிண்ட் ப்ரஷ் டீமையும் வர சொல்லணும். நீ டேவிட்? எஸ், நீ இந்த ட்ரம்ஸ் எல்லாம் உடனே கொண்டு போயிடு. சரி. 55. ஒரு பொண்ணு முன்னாடி என்ன அப்படி கூப்பிடாத. ஏன் அவரை 85 எல்லாரும் கூப்பிடுறீங்க? அவர் பர்சனல் ஃபைலில் அவர் எவ்வளோ புத்திசாலின்னு போட்டிருக்காங்க. அவருக்கு அவ்வளோதான் அறிவா. ஒரு தடவை லிக்விடோடு இருக்கிற இந்த ட்ரம் பீச் கட்ட இருக்கிற கேம்பில் விழுந்துருச்சா. விழுந்ததும் அங்கே ஏற்பட்ட பள்ளம் 5 மேலே இருந்துச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். என்ன பண்ண போறோன்னு ஒரு தடவை கிளியர் பண்ணிக்கிறேன். நீ தீயை இந்த பைப்புக்குள்ள போட்டு அதை வெளியே வரவழைச்சு, இந்த ஸ்டீல் வால்வுக்குள்ள அடைச்சு அது கதையை முடிச்சிடலான்னு சொல்ற. இதெல்லாம் செய்ய எங்க எல்லாரோட ஹெல்ப்பையும் எதிர்பார்க்கறேன்ல. இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ ஏதோ ஒரு மிருகத்தை கொல்றதுக்கு நாங்க ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? இப்பவே உங்க உயிர் ரிஸ்க்ல தான் இருக்கு. இப்ப நீங்க யோசிக்க வேண்டியது அதை அழிக்க என்ன பண்ணணுங்கிறது. ரொம்ப மிஸ் பண்றீங்கல்ல. இதே என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க தெரிஞ்சுக்கிட்டே எல்லாத்தையும் கேக்குற மாதிரி இருக்கு. தெரியாததுனால தானே கேக்குறேன். அது இப்போ எங்க இருக்குன்னு தெரியலையே. அது இங்கதான் எங்கேயோ இருந்து நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நான் சிக்னல் கொடுக்குற வரைக்கும் நெருப்பை பற்ற வைக்காதீங்க. இதான் சிக்னல், புரியுதா? ஞாபகம் வச்சுப்பீங்களா? கீழே விழுந்துருச்சு. Thank you.
டிலான், இங்க பாருங்க, இங்க ஒரு பாடி இருக்கு. ஓ ஜீசஸ், இதோட சேர்ந்து 10 பேர் செத்துட்டாங்க. மொத்தமா போச்சு, இனிமே நம்ம எதுவும் செய்ய முடியாது. நீங்க ஓகே தானே? அவளுக்கு என்ன, எல்லாமே அவளால தான். இனிமே என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. நீ இப்ப பாய மூடல, நான் என்ன பண்ணுவோம் எனக்கே தெரியாது. கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? இவ அதிகமா பேசினா கொஞ்சம் அடக்கி வைங்க. இப்ப என்ன பண்றது நீங்க தான் சொல்லணும். நான் வந்த அந்த ஈவிக்கு உடனே போகணும். ஏன், எதுக்கு? தலைப்பகுதியை ஸ்கேன் பண்ணணும். ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவ எப்படி போனா நமக்கு என்ன? இப்ப நாம என்ன பண்றது? இன்னொரு வார்த்தை பேசினா உன் வாயில அந்த பைப் எடுத்து வச்சு அடைச்சிரும். வாய் மூடிட்டிருன்னு ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. அறிவே இல்லாத நீ எனக்கு புத்தி சொல்றியா? ஏபிசிடி உனக்கு சரியா சொல்ல தெரியுமா? நீ எனக்கு சொல்லியா? ரெண்டு பேரும் வாய் மூடுறீங்களா? இல்ல கொன்னுடுவேன். நான் இனி எந்த ஐடியாவும் கொடுக்க போறது இல்ல. ஐடியா இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. நம்ம வெளியே போயிட்டா போலாமே. இன்னும் ரெண்டு நாளைக்கு சூரியன் உதிக்காது, ஐஸ் மாதிரி குளிர் அடிச்சுட்டு இருக்கு. அதோட இன்னும் 10 மணி நேரத்துல ரெஸ்கியூ டீம் வந்துருவாங்க. இப்ப வெளியே போனா ரொம்ப நல்லா இருக்கும். சரி விடுங்க, எல்லாரும் இங்கே இருந்து அதுக்கு மதியான சாப்பாடுக்கு விருந்தாகலாம். தேவையில்லாம இங்க இருக்கிறவங்களை குழப்பாம இங்க மீதி இருக்கிறவங்களை கூட்டிட்டு கீழே எரி உலைக்கு வா. ஓகே. என் ஹெல்ப் வேணுமா? உங்களை டிஸ்டர்ப் பண்றதா நினைக்காதீங்க. உங்களை தனியா விட எனக்கு பயமா இருக்கு. எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். இந்த கீபோர்டை நீங்க ஆபரேட் பண்ணணும். ஓகே. இப்ப நான் என்ன செய்யணும்? பி இல்ல சி அமுக்கணும். சீல என்ன போட்டிருக்க? உடல் இயக்கங்களை காட்டுமா? அதேதான். ஓகே, அது ஒர்க் ஆகுது. இப்ப என்ன? ஸ்கேன் பண்ணட்டும், வெயிட் பண்ணுங்க. எதுவும் சரியா தெரியலையே. என்ஹான்ஸ்மெண்ட் பிரஸ் பண்ணுங்க. இங்க வாட்ச் பண்ணுங்க. இந்த விஷயம் எனக்கு அவ்வளவு தெரியாது. ஹெமரேஜிங், டார்க் பேட்சஸ் மாதிரி இருக்கா பாருங்க. ஸ்கல்லு கீழே ஹேர்லைன் ஃப்ராக்சர் இருக்கான்னு பாருங்க. சின்ன ஒயிட் மார்க்ஸ். என்னாச்சு? உங்க உடம்புக்குள்ளே ஒரு ஏலியன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் உடம்புக்குள்ள எப்படி? அது எப்படி இருக்கு? பயங்கரம். நான் அதை பார்க்கணும். ஸ்டில் பண்ண. நீங்க இதை பார்க்க வேண்டாம். சொன்னது சே. கம்பெனி ஆளுங்களுக்கு என்ன சொல்ல? இந்த இடம் ஃபுல்லா விஷவாயு பரவிடுச்சுன்னு சொல்ல. விளையாடுறீங்களா? அப்புறம் அவங்க இங்க வர மாட்டாங்க, ரெஸ்கியூ டீம் திரும்பி போயிடும். அது எனக்கும் தெரியும். உங்களுக்கு பைத்தியமா என்ன? அவங்க வந்தாதான் அந்த மிருகத்தை அடக்க முடியும்.
அதோட உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்க நிலைமையை கேள்விக்குறியாடு. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடிய டெக்னாலஜி அவங்க கிட்ட தான் இருக்கு. உடம்புக்குள்ள இருக்கிற ஏலியன் வெளியே வந்துச்சுன்னா எதையும் உயிரோட விடாது. கம்பெனிக்கு யார் செத்தாலும் எந்த கவலையும் கிடையாது. இதை ஆயிரக்கணக்கில் உருவாக்கி உயிருள்ள போர்க்கருவிகளாக யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால தான் அவங்கள வரவேணான்னு சொன்னேன். புரியுதா? நல்லா புரியுது. இதை பாருங்க, உங்கள் உயிர் மேலே உங்களுக்கு ஆசை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு என்னோட உயிர் முக்கியம். எனக்கு இந்த முட்டாள் கைதிகளை பற்றியும் கவலை கிடையாது. எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, ஒரு குழந்தை இருக்குது, அவங்களுக்காக தான் நான் உயிரோடு இருக்கணும். தெரியும் என்ன பண்ணுறது. ஆனால் கண்டிப்பாக இந்த மெசேஜ் அனுப்பி ஆகணும். அந்த கோடு என்னன்னு சொல்லு. ஐம் சாரி மேடம், அது இனிமே முடியாது. இங்க இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியல. அவங்க மட்டும் இங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அது தவிர நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதையே புரிஞ்சுக்க மாட்டீங்க. மறுபடியும் மெசேஜ் அனுப்ப நினைச்சாலும் அது உங்களை போய் சேராது. நீங்க நீங்க சொன்னதை செய்ய நான் தயாரா இருக்கேன். ஆனா சிஸ்டம் ஒத்துழைக்காத, அதை புரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? எனக்கே தெரியல, அது எங்க இருக்குன்னு தேடி அதோட ஐடியா என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். நீங்களே அதை தேடி போறீங்களா? யா, அது எப்போ எங்க இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அது கீழே பூமி கடியில பேஸ்மெண்ட்ல தான் இருக்கும். இந்த மொத்த இடமே கீழே பூமி கடியில தான் இருக்கு. பெரிய சமாதின்ற நீ வரியா? எது வேணா ஆகட்டும். மெடிக்கல் டீம் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் வரப்போகுதா? ரிப்ளையை மட்டும் பத்திரமா தனி இடத்துல வைக்க சொல்லியிருக்காங்க. எங்கே இருந்தாலும் நீ என் முன்னாடி வந்துடு. ஏன் வரமாட்டேங்கிற? இப்ப நானும் உன்னோட ஃபேமிலி உங்கள் கூட போராடி என் பாதி வாழ்நாள் போயிடுச்சு. நீங்கள் என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டீங்க. இப்போ மட்டும் ஏன் சும்மா இருக்கேன்? வெளியே வா.
வந்து என்ன சித்திரவதை பண்ண. அது என்ன கொலை பண்ணாத. இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? நான் உன்ன கீழ தான இருக்க சொன்னேன். ஏன் உடம்புக்குள்ளே ஒரு ஏலியன் இருக்க? என்ன சொல்றேன் புரியல? தலைய ஸ்கேன் பண்ணப்போ உள்ள ஒரு ஏலியன் இருந்துச்சு. குயின் ஏலியன். அதோட ஒரு முட்டை கூட இருக்க. இங்க இருக்கிற ஏலியன் மாதிரி ஆயிரக்கணக்கில் உருவாக போகுது. என்ன தேவையில்லாம மேல மேல குழப்பிக்கிட்டே இருக்க. அந்த குயின் ஏலியன் உன் உடம்புக்குள்ள எப்படி போச்சு? நான் ஹைப்பர் ஸ்லீப்ல இருக்கும்போது உடம்புக்குள்ள போயிருக்கேன். டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த வேலையை நானே செய்ய முடியாதுங்கிறதுனால தான் உங்களை கேட்கிறேன். எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். என்ன நீங்க கொலை பண்ணணும்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் ஏற்கனவே செத்தாச்சு. உள்ள இருக்கிறது என்ன எப்படி சாகடிச்சிடும்? அது வெளியே வந்து இங்க இருக்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான ஏலியன்களை உருவாக்கும். அது சாகணும். அதுக்கு யாராவது என்ன கொலை பண்ணணும். அதுக்கு தான் உங்க ஹெல்ப் கேட்டேன். இங்க சாகிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ப்ரே பண்ணக்கூட எனக்கு வார்த்தை வரல. எனக்கு யாருக்கிட்டையும் எப்பவும் எதுக்கும் தோக்குறது பிடிக்காத விஷயம். என் கூட இருந்தவங்க பாதி பேருக்கு மேல அந்த ஏலியன் சாகடிச்சிருச்சு. மீதி இருக்கிறவங்க பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஏலியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உயிரை தியாகம் செஞ்சாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. இங்க சுத்திட்டு இருக்கிற ஏலியன் முதல்ல கொல்லணும். அதுக்கு உன்னோட உதவி தேவை. அது உன்னை மட்டும் கொல்லாதுங்கிறதா நமக்கு இப்ப கிடைச்ச பெரிய பலம். அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். இந்த ஏலி என்ன கொன்னதோ நீ தான் என்ன கொலை பண்ணணும். கவலைப்படாத. அதுக்கப்புறம் வலியே இல்லாம நீ சாகலாம். இப்படி இங்கேயே உட்கார்ந்து பயந்து பயந்து சாக போறீங்களா? ஏதாவது முயற்சி பண்ணலாம் வரீங்களா இல்லையா? எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. அந்த ஏலியனுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக உங்க எல்லாரையும் கூப்பிடுற. நம்மள அது முன்னாடி போய் நிக்க சொல்றாரு. அதுக்கு நம்ம இங்கே தற்கொலை பண்ணிக்கலாமே. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லையா? எனக்கு வைஃப் குழந்தைங்க. நீ வாய திறக்காத 85. கொஞ்சம் தைரியமா இருக்கிறவங்களையும் நீ கோழையாக்கிடுவ. என்ன இருந்தாலும் நீ கம்பெனி ஆள் தானே? ஓகே ஓகே, நான் கம்பெனி ஆள் தான். ஆனா உங்களை மாதிரி கிரிமினல் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே என்ன முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா தப்பு பண்ணிட்டு வாழ்நாள் முழுக்க இந்த ஜெயில இருக்கிற முட்டாள் நான் கிடையாது. நமக்கு வேண்டிய வெப்பன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஏலியன் கூட சண்டை போடலான். அது தப்பா? சரி சரி, நீ வேணா இங்கே இருந்துக்க. அவங்க வந்து உன்னை காப்பாத்துவாங்க. நான் இங்கே இருக்கிறதுல உங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா? உன்னோட இஷ்டம். அது எப்படி மாஸ்? நீங்க ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஏலியன் உன்னை மட்டும் உயிரோடு விட்டுருமா? இங்க ஒருத்தனுக்கு முதுகெலும்பு கிடையாது. நீங்க யாரும் வர வேணாம். நாங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஓகே, நானும் உங்க கூடயே வரேன். முடிஞ்ச அந்த ஏலியனை என் கையாலேயே கொலை பண்றேன். ஏன்னா அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொன்னுருக்கு. அட்லீஸ்ட் கம்பெனி ஆளுங்க வந்து நமக்கு கன்ஸ் கொடுக்கற வரைக்கும் போது நம்ம வெயிட் பண்ணலாமே. அதுக்கு முன்னாடி அதை துரத்திட்டு போய் எதுக்காக நம்ம உயிரை விடணும்? கரெக்ட். ஏன்னா அவங்க அதை கொலை பண்ண போறது இல்லை.
அந்த ஏலியனுக்காக உங்களை கொலை பண்ணுவாங்களே தவிர அதை எதுவும் செய்ய மாட்டாங்க. என்ன உளறீங்க? கம்பெனி ஆளுங்க அப்படி கிடையாது, அவங்க போய் நம்மளை கொலை பண்ணுவாங்களா? முதல் தடவை அந்த ஏலியனை பத்தி தெரிஞ்சப்பவும் எங்களை பத்தி யாரும் கவலைப்படல. எங்க ஹெல்ப்புக்காக ஷிப்ல வந்தவங்களையும் அவங்க அனாதையா விட்டுட்டாங்க. ஏதோ ஒரு கிரகத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற 25 பேரை பத்தி அவங்க எதுக்காக கவலைப்பட போறாங்க சொல்லுங்க? அவங்க போட்டிருக்கிற பெரிய பெரிய பிளான்களுக்கு நடுவுல உங்க உயிரா அவங்களுக்கு பெருசு? அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம ஒரு குப்பை. அதனால இங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஏலியன் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இந்த இடமே ஒரு பெரிய ஈய உருக்கால. எப்படியாவது அந்த பயங்கர ஏலியனை மோல்டுக்குள்ள கொண்டு போய் அடைச்சி அது தலையில கொதிக்கிற ஈய குழம்ப ஊத்தணும். சரி ஊத்திடலாம், ஆனா அது இங்க வரணும்ல. அதை பிடிக்க நாம எதை புரிய வைக்க போறோம்? அதை பிடிக்கிறதுக்கான தூண்டில் புழு நாம தான். என்ன விளையாடுறீங்களா? எப்படி எல்லாரும் சாக போறீங்க? ஆனா போராடாம சாகிறது கேவலம். நாம வாடுற இடத்துக்கு வந்து நம்மளை சாகடிக்கிறதுக்கு அந்த ஏலியனுக்கு என்ன உரிமை இருக்கு? இது என்னோட வாழ்க்கை, இத வாடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அந்த ஏலியன் நான் நாமளான்னு பார்த்துருவோம். நான் ஓடி ஒளிய போறதில்லை. பார்த்துருவோம் என்னதான் ஆகுதுன்னு பார்த்துருவோம். கடைசி அந்த இடத்தை எப்போ யூஸ் பண்ணீங்க? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. இந்த பிஸ்டன் கரெக்டா வர்க் ஆகும்ல? இந்த இடத்துல எதையுமே உறுதியா சொல்ல முடியாது. அதை இங்க கொண்டு வந்த உடனே நாம லிவரை பிடிச்சிருக்கோம். உடனே பிஸ்டன் ஸ்டார்ட் ஆகி இங்க மாட்டி இருக்கிற ஏலியன் அந்த மோல்டுக்குள்ள தள்ளும். அதே நேரம் யாராவது ஒருத்தர் ஈய குழம்பு அதை தலையில ஊத்துனா அதோட கதை முடிஞ்சிடும். இதுல யாராவது தப்பு பண்ணிட்டா அவ்வளவுதான், நமக்கு கடைசியா இருக்கிற ஒரே வழி இதுதான். பிஸ்டனை மறுபடியும் ரீசெட் பண்ற அளவுக்கு நமக்கு டைம் கிடைக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த லிவரை இழுத்த உடனே ஒரு 10 செகண்ட் அந்த ஏலியனோட இந்த இடத்துல நீ மாட்டிக்குவேன். நான் தப்பு பண்ண மாட்டேன், நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. முக்கியமா அது மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அது வெளியே வர ட்ரை பண்ணா ஒன்னு சுவர் வழியா ஏறி வரும், இல்ல ஊ மேல ஏறி வரும். அப்ப நீங்க எங்க இருப்பீங்க? நானும் இங்க தான் இருப்பேன். மத்தவங்களை காணுமே எங்க? ப்ரே பண்றாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. என்ன டவுட்? அந்த ஏலியனை பிடிக்க இந்த மிஷினை நாம இருட்டில் ஆப்ரேட் பண்ண போறோம். அதுல ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அதை நீ சேனல் பி வழியா பிஸ்டன் சாம்பர் கூட்டு போனா போதும். உனக்கு பின்னாடி வந்து டோஸை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒருவேளை மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா வேற யாராவது சதப்பிட்டா? என்ன ஆகும்னே தெரியலையே. எப்படி மூடுறதுன்னு தெரியலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் டோர் மூட மாட்டேங்குது. என்ன மூட மாட்டேங்குது? கொஞ்சம் யோசிச்சு பிளான வேணா மாத்திருங்க. உங்க யாருக்காவது ஏதாவது சவுண்ட் கடிச்சா? Thank you.
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது சேனல் பிக்கு வந்துருச்சு. கதவு போடுங்க, சீக்கிரம் கதவு போடுங்க. சேனல் ஏக்கு தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இங்க இருக்கிற மொத்த கதவையும் மூடி தொலைங்க. அது பீல இருக்கு சொன்னேன். இல்ல ஈல இருக்கு. நம்ம இங்கே இருந்துடலாம். வில்லியம் புலமாவ பேசாம வா. மோர்ஸ் கெவின், ஏ இங்க பாரு, தைரியம் இருந்தா என்ன வந்து குடி. பாபா இங்கதான் இருக்கேன். போயிடுங்க. எங்க இருக்க நீ? எங்க எங்க இருக்க? ஓ மை காட், இனிமே உனக்கு நான் பயப்பட போறது. அது இங்கதான் இருக்கு, வந்துகிட்டு இருக்கு. நம்ம பிளான் படி எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணுங்க. வந்துட்டு இருக்கு. ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இது இப்படி பிடிச்சா? இப்படி இப்படி எதுக்கு இப்படி பிடிக்கணும்? ஏன்னா ஓடி வர வேகத்தில் எவனாவது குத்திக்கிட்டானா? மார்ஸ், கிரெகர், எல்லா காரிடரையும் மூட சொன்ன என்ன செய்யறாங்க? நீ இங்கே இரு. அது இப்ப எங்க இருக்கு? கெவின், கெவின் வா, வந்துரு வந்துரு.
உனக்கு ஒண்ணாகாது கெவின், கெவின், கெவின். போராடிங்க நான் அந்த ஈய உலகிட்ட போறேன்.
இருக்கியா? நான் இங்கே இருக்கேன். என்ன விளையாடுறியா? பத்து டன்னுக்கு கொதிக்கிற ஈ எங்க கொட்ட போகுது? எப்படி இருந்தாலும் நான் சாக போறவதானே? நான் என்ன சொல்ல மறந்துட்டியா? அது செத்ததுக்கு அப்புறம் தான் நீ சாகணும். நீ இல்லாம நான் மேல போக போறதில்ல. முதல்ல ஏறு. நான் இங்க இருக்கணும். அப்ப என்னோட கதி? கடவுள் இனிமே உன்னை காப்பாத்துவார் சிஸ்டர். அந்த ஐயத்தை கொட்ட சொல்லு. கதை முடிஞ்சது. சீக்கிரம் சீக்கிரம் அந்த ஐயத்தை திறந்து விட சொல்லு. என்ன பத்தி கவலைப்படாத, போ சீக்கிரம். வராதீங்க, அங்கே நில்லுங்க. ரிப்ளி அவங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. வராதீங்க சொல்றல. ரிப்ளி பிஷா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை. நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ பிஷப் மாதிரியே இருக்கிற சிந்தட்டிக்ல பண்ண ஒரு மாடல் கம்பெனி தானே இங்க அமைச்சிருக்க? நான் பிஷப் ஆண்ட்ராய்டு இல்லை. அவனை உருவாக்குனதே நான் தான். நான் நிஜ மனுஷன். பயந்து போயிருக்கிற உன்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதுக்காக கம்பெனி என்னை இங்க அனுப்பியிருக்க. பா
நீ அந்த ஏலியனை கொட்டு போக வந்த அதை கொலை பண்ணி உன்னை காப்பாற்ற போறோம். நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல உன் உடம்புல இருந்து அதை வெளியே எடுக்கணும். அதை நீங்க உயிரோட விட்டுருவீங்க? அதை உயிரோட விடுறதா? அதை விட பைத்தியக்காரத்தனை வேற எதுவும் இருக்க முடியாது. நீங்க அதை என்ன செய்ய போறீங்கன்னு தெரியும். ரிப்ளை நேரம் போய்கிட்டே இருக்கு. ரெஸ்கியூ ஷிப்ல உன்னோட ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கு. சொல்றது கேளு, உனக்கு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்க. என் கூட வா. நீ தான் அந்த ஏலியனை சாகடிச்சிட்ட இல்ல, இப்போ உன்னை காப்பாத்திக்கோ. எதை வச்சு நான் உங்களை நம்புறது? என்ன கேரண்டி? என் பாடியிலேருந்து அதை வெளியில் எடுத்ததும் நீங்க அதை கொல்ல மாட்டீங்க. நீ என்ன நம்பிதான் ஆகணும். ப்ளீஸ் என்ன நம்ப. நோ. இதனால உனக்கு என்ன லாபம்? ஸ்டாப். ஓட பாவிங்களா? சுட்டுட்டானுங்க. மோர்ஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன செய்யணும் சொல்லு. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த ஏலியனால எங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. கடைசியா உயிர் பழச்சிருக்கிற Mm-hmm.